சரிங்க இந்த அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து அமைச்சரவை அறிக்கை இப்போ மாதிரி நம்ம துன் மாதிரி இருக்கார் இல்லையா ஸோ அத்து மாதிரி உடையது அவருடைய காலக்கட்டத்தில் ஒரு நல்ல காரியம் செஞ்சு பல நல்ல காரியம் செஞ்சுருக்காரு ஆனால் பல கெடுதலையும் செஞ்சுருக்காரு சரி இது வந்து உண்மையிலே தமிழ் பள்ளிக்கு ஒரு நல்ல திட்டமாக இருந்தது காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அவர் முதல்ல பார்த்தது என்ன அடிப்படை ஒரு பள்ளி பள்ளி மாணவனுக்கு தேவை என்ன அவர் கல்வி அமைச்சராக இருக்க மூன்று முக்கியமான கூறுகள் தான் இல்லையா ஸோ என்ன எழுத்து வாசிப்பு இதுதான் ஸோ இது அடிப்படையில் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வாசி நன்றாக வாசிக்க தெரிஞ்சுனா கணக்கு நல்லா வாசி செய்ய முடியும் அவனால் ஸோ எதுவும் செய்வான் அப்போ எனக்கு எழுத தெரியணும் வாசிக்க தெரியணும் இல்லையா எண் எண்கள் அவனுக்கு தெரியணும் இதுதான் அடிப்படை விஷயம் ஸோ அதனால் வந்து திகா ஏம் என்று சொல்வார்கள் ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் டுவா ஏமும் இருந்துச்சு யாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா டுவா ஏம் மதூர் முசா ஆனால் அவர் அவருக்கு பிறகு அந்த ஓம் ஒரு ஏம் காண போச்சு அவர் அவருக்கு பிறகு வரவங்களாம் அவர் வரவங்களாம் வரலாம் காணப்படுவாங்க சரி அந்த காலகட்டம் சரி அப்போ இது பார்த்திங்கன்னா தமிழ் பள்ளிக்கூடங்கள் நல்லா பயன் அடைந்தது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த அதில் மாட்டிட்டு தவிச்சது நான் தான் முதல் ஆளு அந்த பிரிச்சுபான் ஸ்கூலு கிளாஸில் பிரிச்சுபான் ஆசிரியர் அந்த பாடத்தத்தை அமல் அமலாக்க போது பரிச்சார்த்தமாக பள்ளிக்கூடத்தில் எப்படி நடத்துவது என்பது அதை பரிட்சாத்தமாக சிற்பாங்க தமிழ் பள்ளியில் அப்புறம் ஆசிரியர் இருக்கும் போது அதை அமல்படுத்தினார்கள் ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உண்மையிலே மாணவர்கள் ஒரு மூன்று மாதத்தில் சிறு ஒரு உள்ள பெரிய ஒரு ஒரு பக்கத்துக்கு கட்டு எழுதுவாங்க முதலாம் ஆண்டு மாணவர்கள் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கரிக்குலம் வந்து நல்லா இருந்தது ஆக அதே போல் இந்த ஆறு ஆண்டுகள் முடியும் போது கேபிஎஸ்ஆர் வந்தது இல்லையா கேபிஎஸ்ஆர் வந்து ஆறு ஆண்டுகள் முடிகின்ற பொழுது அதை மதிப்பீடு செய்து பார்த்ததில் தமிழ் பள்ளிகள் முன்னிலையில் இருந்தன காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசிரியருடைய உழைப்பு அயராத உழைப்பு நான் நல்லா நல்லா உண்மையிலேயே ரொம்ப சிரமப்பட்டேன் அதனால் நிறைய பேர் வந்து விவகாரத்தும் ஆணுச்சு ஆமாம் ஆமாம் போய் சொல்லலை என்னோட பள்ளியிலே ஒரு திருமணம் செய்த ஆசிரியன் மனிதன் ஏன்னா இவங்க தான் இருபத்தி நாலு நேரம் அந்த வேலை உட்காந்து செய்யணுங்களேன் ராத்திரிலாம் விடிவிடி செய்து தான் மறுநாள் போனோம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் உட்காரவே முடியாது அது அந்த ஸ்டேஷன் மாதிரி பிள்ளைங்க மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ எத்தனை படம் ஒரு ஆசிரியர் வந்து மூணு நாலு படம் செஞ்சால் என்ன வருது இல்லைங்களா ஸோ அப்போ அதனாலே வந்து கணவர் அவங்களுக்கு கணவரை கவனிக்காமல் போகிறதுனால அது பிறகு அவரே டிவார்ஸ் வாங்கிட்டேங்க போயிட்டாங்க ஸோ கேபிஎஸ்சை பலரை சேர்த்து வைத்தது பலரை பிரித்தம் வைத்தது ஆனால் ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நன்மை என்னென்னு கேட்டால் மாணவர்கள் நன்மை அடைந்தார்கள் ஆனால் அது ரொம்ப சிக்கலான வேலையாக தான் இருந்தது உண்மையான வளர்ச்சி பார்க்கப்படுது சரி இந்த காலக்கட்டத்தில் தான் இது வரலாற்று குறிப்பு நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம் அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் பள்ளிக்கு முதல் முதல்ல உருப்படியான பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டது இதுக்கு முன்னால் பாடத்திட்டம்லாம் நான் அதுக்கு முன்னாலே விளைச்சிட்டு இருக்கேன் இது வந்த பிறகு விளைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பார்ப்போம் மலையாள என்ன எழுதியிருக்காங்கன்னோ அதை எடுத்து அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதி ஓட்டிவோம் ரெக்கார்ட் புக்கில் ஸோ அதே மாதிரி தான் அப்போ தமிழுக்குன்னு தனியாக ஒரு சிலபஸே கிடையாது இந்த வருஷம் எழுதிறது அடுத்த வருஷம் புரிசை பண்ணி ஒட்டி வெளி தான் ஸோ அப்போ யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஸோ இருக்குது அப்படின்னு போயிடுவோம் ஆனால் ஆனால் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த ரெண்டு மூன்று ஜீவன்களை நம்ம வந்து நன்றி சொல்லுவோம் மறக்கக்கூடாது ஏன்னா நடிக்கும் பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் மறந்துடுவோம் பாடத்திட்ட மேம்பாட்டு பகுதியில் இருந்த திரு சகாதேவன் அவர்கள் வாய் சகாதேவன் கிருஷ்ண பகவான் இன்னொருத்தர் அது யாருக்கு தெரியுமா குமரசாமி கோவிந்தெல்லாம் இல்லை அவர்லாம் பிற காலத்தில் வந்தவர் சரி கிருஷ்ண குமரசாமி ஸோ இந்த மூன்று பேர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாடு முழுவதும் எல்லாத்த முடிஞ்ச வரைக்கும் தமிழ் பள்ளிகளுக்கெலாம் போயிட்டு பார்த்து எப்படிப்பட்ட பாடத்திட்டத்தை உருவாக்கலாம் என்பதை திட்டம் அது திட்டம் செய்தாங்க ஸோ உண்மையிலாம் அது நல்ல ஒரு பாடத்திட்டமாக இருந்தது உண்மையில் நல்லா இருந்தது ஆனால் இது வந்து மலாய்க்காரர்களுக்கு வந்து ஒத்து வராத காரணத்தினால பிறகு அதுவும் விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு முடியல நம்ம முன்பாட்டுறா எடுத்துருவாங்க எப்படி முதல்ல ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஆங்கிலம் வந்துச்சு இல்லையா வாய்களை தமிறிவிப்படுத்தாங்க நாய்க்கு தோல்வி அடைஞ்சாங்கன்னா ஒன்று என்ன பண்ணிட்டாங்க ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து அவங்க கூட துப்பான் போயிட்டே இருக்க வேண்டியதான் சரி ஆக முறையான கலைத்திட்டம் உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்பாக தமிழில் நமக்கு வந்து தமிழுக்கு வந்து உண்மையான கலைத்திட்டம் கிடையாது ஸோ இவர்கள் தான் அடிப்படை வேலை செய்தவர்கள் ஸோ ஆக அந்த அதே காலத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆசிரிய பயிற்சி கல்லூரி உருவாகியது நாடு முழுவதும் எட்டு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா இந்த பயிற்சி கல்லூரிகள்லாம் பொழுது குறைந்து கொண்டே இருக்கின்றன தேசிய கல்வி பெருத்திடத்தில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா பிளான் பம்பாங்க ஒன்றான்னு பண்ணியிருக்கேன் மலேஷியா தயாரித்து இப்போ இல்லை திரும்ப வந்து சரி வரமாதிரி தெரியாது சரி ஆனால் இப்போது பள்ளியில் அமுல்படுத்துகிறாங்க தானே அது இருக்குது ஓகே இந்த அலை அலையெல்லாம் இருக்கு இல்லையா ஒம்பா அதெல்லாம் இருக்கு இல்லையா க்ளோம்பாங் அதெல்லாம் இருக்குது சரி அக்கா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இந்த நம்முடைய கல்வி பெருத்திடத்தில் பார்க்கும்போது கூட தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளிகளும் தொடர்ந்து காக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியில் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இது முக்கியமான விஷயங்கள் அதாவது தமிழ் பள்ளிகளில் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்பதை காட்டுகிறார்கள் அதாவது என்னென்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க அஞ்சா கண் அதாவது மற்ற தேசிய பள்ளியிலிருந்து தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ் பள்ளிக்கு வருவது அந்த புளூ பிரின்லேயே இருக்குது அதிகமாக சேர்ந்து இருக்கின்றார்கள் இப்பொழுது அவர்கள் தாய்மொழியை படிக்க விரும்புகிறார்கள் என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளூ பிரிண்டில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் அதாவது தமிழ் பள்ளி மாணவருடைய அடைவு நிலை தேசிய பள்ளிக்கு நிகராக அமைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆ இது சும்மா நான் ஒரு இதுக்காக பார்க்குறோம் அதாவது நம்முடைய ஏ எடுத்த மாணவர்கள் இல்லையா யூபிஎஸ்ஆரில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் ஏ எடுத்த மாணவர்கள் அது எப்படி எடுத்தாங்க தெரியாது ஆனால் அதுக்கு பிறகு பல கதையெல்லாம் இருக்குது இல்லையா இருந்தாலும் எடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆயிரத்தி முன்னூற்றி ஆறு எடுத்திருக்காங்க ஆனால் இன்னும் ஒருக்கு தொடர்ச்சி இருக்குது நான் போடல ஏன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சரி இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா நேஷ்னல் ஆவரேஜ் கிரேட் சொல்கிறோம் நேஷ்னல் அவரேஜ் கிரேட் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து சமம் ஆகிட்டோன்னு அர்த்தம் மற்ற பள்ளிகளோட ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தில் பார்க்க தேசிய சராசரி அடைவு அதாவது நேஷனல் நேஷ்னலோட பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஒன் இருக்குது தமிழ் பள்ளியோட பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அப்போ நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஜீரோ பாயிண்ட் டூ செவன் தான் இப்போ தேசிய பலிக்க நமக்கும் ரொம்ப அதே போல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் தான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்போ அடுத்தது பாருங்களேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது இது வந்து இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒப்பிடு இது ரெண்டாயிரத்தி பதினாறு வரையில் ஸோ பார்த்திங்கன்னா அதில் நம்முடைய பழக்கம் அப்புறம் பெஸான்னு பாருங்கள் கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ரொம்ப நெக்லிஜிபிள் சரிங்களா அப்படின்னா ரொம்ப நெருக்கிட்டோன்னு அர்த்தம் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ டூன்னா பாருங்கள் ரொம்ப குறவுதானே அடைவு விலை ஒட்டுமொத்த மாணவருடைய அடைவு நிலை தேசிய பள்ளியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தேசிய அளவில் எப்படி இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஏறக்குறைய வி ஐக்கோல் வித் தேன் ஸோ அவங்களோட நம்ம வந்து சரிசமமாக இருக்கிறோம் ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் அப்போ பாருங்களேன் கிரேட் புராத்தாண்டகாரா ஜிபிஎன் என்பது கிரேட் புறாத்தானகாரா ஸோ கிரேட் புராத்தன்னகாரா வந்து பார்க்கும்போது எல்லோருதே ரெண்டு புள்ளி ஒன்பது ஆறு இல்லைங்களா அப்போ கிரேட் போய் தான் எஸ்ஜேகேடி டூ பாயிண்ட் நைன் எயிட் டிஃப்ரென்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ தான் ஸோ ஆல்மோஸ்ட் த ஓகே ஸோ அப்போ நம்ம மாணவர்களுடைய பாடங்கள் அடிப்படையில் அவங்க அடைஞ்ச புள்ளிகளை பார்க்கின்ற பொழுது பார்க்கல எல்லாமே பிளாஸ் தான் அந்த கடைசியில் இல்லைங்களா ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மெத்தமெட்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மற்ற அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே பிளாஸ் தான் இருக்குது நமக்கு இல்லைங்களா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய பள்ளிகளில் உள்ள மாணவருடைய அடைவு நிலை என்பது எந்த காலத்திலையும் நம்ம வந்து சோட போகல நம்முடைய மாணவர்கள் சிறப்பாக சீர்கின்றார்கள் என்பதை பார்க்கப்படுகிறது ஓகே இதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது முன்பெல்லாம் இந்த ஒரு ஒரு அழுத்தம் வந்து இருக்காது அதாவது நம்ம எல்லாம் நம்முடைய மாணவர்கள் சிறந்து வர வேண்டும் என்று அழுத்தம் இருக்காது ஆனால் இப்போ பார்க்கும்போது ஏன் காரணங்கள் என்றால் அடிப்படையில் பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்று அரசியல் கட்சிகளோடு அவங்களும் கொஞ்சம் அவருடைய பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள் பார்த்தீங்கன்னா லத்துஸ்ரீ சாமி உள்ள காலத்தில் அவர் நிறைய செஞ்சுருக்கார் சிலன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு இதுதான் பார்த்து செஞ்சுருக்கார் பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த ஆசிரியர்கள்லாம் அழைத்து உண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த புக்கு ரிஜூக்காண்டிருக்கு இல்லைங்களா புக்கு உள்ளாங்க கட்சி இல்லையா மீல் பார்வை நூல்களை வந்து தயாரித்து வழங்கினார் பள்ளிக்கூடத்துக்கு அது ரொம்ப உதவி செய்யுது காரணம் தமிழ் பள்ளிகள் மாணவர்களுக்கு வந்து பயிற்சி புத்தகங்கள் ரொம்ப குறைவு ஸோ நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்னு சொன்னோம் இது வந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ மொழி கஞ்சியது அது மீல் பார்வை செய்கிற பொழுது தான் மாணவர்கள் மனதில் பதியும் அப்போ இந்த பயிற்சி நூல்கள்லாம் கொடுங்க செய்து கொடுத்தாங்க பரிசு இப்போ புதாரணமாக அவங்களுக்கு ஏழு ஏழு எடுக்கிறவங்களுக்கு ஐநூறு எடுத்து இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இது ஒரு வகையில் என்ன சொல்கிறீங்க பொங்கல் சரி